சட்டமன்றத்தினுடைய முதல் நாள் நிகழ்ச்சியாக மறைந்த தலைவர்களுக்கு மறைந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு நான் எழுந்து சபாநாயகரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தேன் இதில் பலருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது கொரோனாவால் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது நீட் தேர்வினால் எண்ணற்ற மாணவ மாணவியர்கள் தற்கொலை செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எனவே அவர்களுக்கும் இந்த இரங்கல் தீர்மானத்தில் அவர்களுடைய பெயரையும் சேர்த்து அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தேன் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது வருத்தத்திற்குரியது கண்டனத்திற்குரியது இன்னும் இரண்டு நாள் தான் சட்டமன்றம் நடைபெறவிருக்கிறது என்று அலுவலர் ஆய்வுக் குழு கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவித்ததாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார்கள் ஆக நாளையும் நாளை மறுநாள் இரண்டு நாட்கள் தான் சபை நடைபெறவிருக்கிறது ஏற்கனவே அலுவலர் ஆய்வுக் குழு கூட்டத்தில் எங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அந்த அலுவலர் ஆய்வுக் கூட்டத்தில் இரண்டு நாள் போதாது நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே அது குறித்தெல்லாம் விவாதிக்க வேண்டும் எங்களுடைய கருத்துக்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று எவ்வளவோ வற்புறுத்தியும் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏற்கனவே ஒரு 15-20 கவன ஈர்ப்பு தீர்மானங்களும் தனி தீர்மானங்களும் எழுதி வந்திருக்கிறோம் தொடர்ந்து இன்னும் எழுதி தந்து கொண்டிருக்கிறோம் எப்படி இந்த ரெண்டு நாட்களில் அவைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது முக்கியமாக நீட் பிரச்சனை அதனால் தற்கொலை செய்து கொண்டு மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமைகளை பற்றி எல்லாம் பேச வேண்டும் அடுத்து புதிய கல்விக் கொள்கை அதேபோல் சுற்றுச்சூழல் அறிவிக்க இது குறித்தெல்லாம் சபைகளை பேசி விளக்கம் பெற வேண்டும் எங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானங்களாக எழுதி கொடுத்திருக்கிறோம் இதை தவிர்த்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய தொகுதிக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் இந்த இரண்டு நாட்களில் எப்படி எடுத்துக் கொள்ளப் போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நீட்ல வந்து தமிழக அரசுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குதான் அவங்க வந்து தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னாங்க அவங்க கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்திலையும் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க சட்டமன்றத்திலையும் ஏகமனதாக தீர்மானம் போட்டதில்லை அவங்களும் ஒப்புதல் தந்திருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு நாடகம் மக்களை ஏமாத்துறதுக்கு நாடகம் ஆனால் இது வரைக்கும் ஒரு முறை கூட போய் டெல்லிக்கு இதுக்காக முதலமைச்சரோ இல்லை சம்மந்தப்பட்ட அமைச்சர்களோ ஒரு முறை கூட போய் டெல்லியில் போய் பிரதமரையோ சம்மந்தப்பட்ட அமைச்சர்களையோ சந்தித்து இது குறித்து வலியுறுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு போதிய அழுத்தம் தரவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு ஆகவே இது உண்மையிலே